வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டியாகாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு நண்பா. ஸோ ரேப்பர் விஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும் எவ்வளோ டைமண்ட்ஸில் உழுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு குடிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு. இன்னிலேருந்து 6ஆம் தேதி, ஸோ செப்டம்பர் மந்த் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து இருக்க போது நவ் அவைலபிள் இன் ரேப்பர்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரேப்பர்ஸ் அண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்குபேட்டர், அதுக்கப்புறம் வந்து டபுள் பேரர் ஸ்கின்லாம் வந்துச்சுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ரேப்பர் ஈவெண்ட்டில் வந்து எல்லா பண்டிலையும் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இன்குபேட்டர் பண்டில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நண்பா. ஸோ கோல்டு கலர் டாப்புன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது டாப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபீமேல் பண்டில் அண்ட் மேல் பண்டில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து டபுள் பேரர் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ரேப்பர் அண்டர் வேர்ல்ட் டபுள் பேரர் ஸ்கின் தான் காட்டியிருக்காங்க. ரேப்பர் விஷ்ன்னு போட்டிருக்காங்க. விஷ் ஈவெண்ட் அப்படின்னாலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். தீபாவளி விஷ், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் விஷ், லவர்ஸ் டே விஷ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷ் ஈவெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஆனிவர்சரி விஷ்னு ஒன்று உருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் வந்து ரேப்பர்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விட்ருக்காங்க. நாளைக்கு வர வேண்டிய ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே விட்டுட்டாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ளே நோ அப்படிங்கிற கொடுத்துப்போம். இது ப்ளே பண்ணி எடுக்கிறது கிடையாது நண்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் சப்போர்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரேப்பர்ஸ் விஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஃபோல்லேருந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ரைஸ் ஃபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரேர், ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பேரர் ஸ்கின் வச்சிருக்காங்க ரேப்பர் அண்டர் வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து டாப் இன்குபேட்டர் பண்டில் ரெண்டுத்தையும் வச்சிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டாப் அப் இவெண்ட்டில் வந்துச்சுல ரேப்பர் அண்டர் வேர்ல்டில் டாப் அப் இவெண்ட்டில் வந்து அந்த பராங் ஸ்கின்னா இல்லை அந்த ஏதோ ஒரு ஸ்கின் கத்தி ஸ்கின்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் ரேப்பர் அண்டர் வேர்ல்ட் விஎஸ்எஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் CR7 ஈவெண்ட்டில் வந்து ஐட்டம்ஸ் எமோட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்ஸு, டெத் பாக்ஸு, பேராஷூட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவத்தார் பேனர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்யூ ப்ரைஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நார்மல் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லா குட்டீஸ்லாம் இருக்காங்க, டைமண்ட் ராயல் வச்சர், வெப்பன் ராயல் வச்சர், கோலான்னு ஒரு பார்த்தீங்களா கோல்டு ராயல் வச்சர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் யூ ஃப்ராக்மெண்ட்டு, கன் ஸ்கின் கிரியேட்டு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட்ஸு, ஸோ கேரக்டர் ஃப்ராக்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு, ஸ்கேனரு, நம்ம செல்லாக்குட்டி ஃபெட்ஃபுட்டு எல்லாமே இருக்குன்னு. அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டைமண்ட்ஸில் உழுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வராதிங்க. உங்கள்கிட்ட ஒரு 200 டைமண்ட் இருக்குது, நான் சும்மா சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிற மனசு ஆறுதலுக்காக நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஐட்டம் ரேர் ஐட்டம் ஏதாச்சும் உங்களுக்கு உழுந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேக் அடிச்சிருங்க. இந்த ஈவெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 60 டைமண்ட் இருக்குது, நான் 3 20 ஸ்பின் வந்து பண்ணால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பெட்டு ஃபுட்டு, அவ்வளோதான், வெரி குட் வெரி குட் வேர் லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி அப்படின்னா 200 பண்ணுங்க நண்பா. ஸோ லெஸ் டைமண்ட்ஸும் எடுக்கணும் அப்படின்னா 200 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 20 20 பண்ணுங்கள். ஸோ அந்த 20 20 நீங்கள் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு ஃபுட்டு இந்த மாதிரி தந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துன்னா 200 20 பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து 200 பண்ணுங்கள். இப்போ 10+1 விஷ் வந்து பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட் நண்பா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ 200 டைமண்டில் வச்சு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்பலாம் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு 500 டைமண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 500 டைமண்டை மட்டும் வேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதை கொண்டு போனீங்க அப்படின்னா அதுலேயே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ரேரான ஒரு ஐட்டம் விழுந்துடுச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிடணும். இதுதான் லெஸ் டைமண்ட்ஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். ஸோ ட்ரிக் அப்படின்னா நீங்கள் 200 டைமண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10+1 ஸ்பின் போட்டு விடுங்க. ஏதாச்சும் ஒரு ஐட்டம் கிடைக்கும், அப்படியே எடுத்துகிட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 200 டைமண்ட்ஸ் நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கரெக்டாக இப்போ நான் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பண்ணுற ஸ்பின்ல கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆனாலும் போயிட்டே தான் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட்ஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு சில பேருக்கு லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைமண்ட்ஸில் விழுந்துடும் நண்பா. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்னு. ஸோ நீங்கள் எல்லாம் சொந்த காசை போட்டு டைமண்ட் டாப் அப் பண்ணி இந்த மாதிரி ஸ்பின் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வசரம் தான் நான் போட்டிருக்கேன். லெஸ் டைமண்ட்ஸில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் 1-2 பேருக்கு லக்கில் உழுவும். ஸோ லக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உழுவே உழுவாது நண்பா. அதுவும் இல்லாமல் இதில் அந்த டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு கலரில் காமிச்சிருக்காங்க பார்த்தியா 4 ப்ரைஸு, அந்த 4 ப்ரைஸு கண்டிப்பாக உழுவாது நண்பா. ஸோ ஏதாச்சும் அந்த 4 ப்ரைஸில் ஒன்று தான் உழுவும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டபுள் பேரருக்கு ஆசைப்பட்டு இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா டபுள் பேரர் தௌத்தமிதி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. டபுள் பேரர் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் வந்து ஸ்பின் பண்ண வைப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லெஸ் டைமண்ட்ஸ் ட்ரிக் அப்படின்னா நீங்கள் 200 டைமண்ட்ஸ் போட்டு ஒரு ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 250 இருக்குது அப்படின்னா 250 டைமண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 நார்மல் ஸ்பின், ஒரு ஸ்பின்னாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து அதில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 200 ஸ்பின்
ஸ்கின் போட்டு பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரேர் ஐட்டம் கொடுப்பாங்க, அந்த இதிலே நீங்கள் தெரிஞ்சிடலாம். ஒரு ரேர் ஐட்டம் கொடுத்தா நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய டைமண்ட்ஸ் போட்டு ஸ்பின் பண்ணலாம். லெஸ் டைமண்ட்ஸில் நீங்கள் வந்து போனால் ஐட்டத்தில் எடுத்துடலாம். ஆனால் அந்த 200 டைமண்ட் நீங்கள் கொடுத்து சுற்றுறப்பையும் அதே மாதிரி மொக்க ஐட்டம் தான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஸ்பின் பண்ணாதீங்க. நான் இதுக்கு மேலே ஸ்பின் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எனக்கு பெட்டு ஃபுட்டு கொடுத்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம வந்து பண்ணால் அதில் உள்ள ஐட்டம்ஸ்க்கு இந்த இதுக்கு நம்ம ஆசை வைக்கிறதில்ல. ஏன்னா ப்ளூ பிரிண்ட் ரெண்டு பண்டில். ஸோ நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ரெண்டு பண்டிலுமே வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப ரேரான பண்டில். அதே மாதிரி அந்த கன் ஸ்கின்னுமே ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கன் ஸ்கின். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விட்டப்பையும் பார்த்தீங்கன்னா சுத்த விட்டு எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ இன்னமும் அதிகமாக சுத்த விட்டு நம்மளை எடுத்துக்கிறதுக்காண்டி தான் இந்த ஈவெண்ட் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்துலாம் தள்ளியே இருந்துக்கோங்க, இதில் ஆசைப்படாதீங்க. இதுக்கிலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டிஏஜி ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணி நம்ம எடுக்கணும் தேவையில்ல. ஜஸ்ட்டு 250 டைமண்ட்ஸ் மட்டும் செலவு பண்ணுங்கள், அதுக்கு மேலே செலவு பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ட்ரிக்காக வச்சுக்கோங்க, ஏன்னா இதே ஒரு ட்ரிக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா வந்து பார்த்தா அவங்கள்ட்ட நிறைய நம்மள்கிட்ட கொள்ள அடிச்சிருவாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா அதான் உங்களை டாப் அப் பண்ண வைக்கிறதுக்காண்டி தான் இந்த ஈவெண்ட் வந்து பண்ணால் விட்டுருக்காங்க. அதனால் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பேக் அடித்து இந்த ஈவெண்ட்லேருந்து ஒதுங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணேன், நமக்கு பெட் ஃபுட்டு கொடுத்தாங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்தா பேக் அடிச்செல்லாம் தேவையில்லை, நம்ம இந்த ஈவெண்ட்டில் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்தவங்க கேர்ஃபுல்லாக ஸ்பின் பண்ணுங்கள். 250 டைமண்ட்ஸ்க்கு மேலே செலவு பண்ணாதீங்க. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஐட்டம் சில நல்ல ஐட்டம்ஸாக ரேர் ஐட்டம் கிடச்சிட்டு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வெளில வந்துருங்க, அதுக்கு மேலே ஆசைப்படாதீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மறைக்கிறதுக்காண்டி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேப்பர் அண்டர் டபுள் பேரர் கன் ஸ்கின்னும் ப்ளூ பிரிண்ட் பண்டில், ஸோ அந்த இன்குபேட்டர் பண்டில் ரெண்டுத்தையும் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஆசைப்பட்டு இந்த பண்டில்லாம் எடுக்க முடியாதவங்க இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க, அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் வச்சுருக்காங்க நண்பா. ஸோ தயவு செய்து எல்லோரும் ஒதுங்கிக்கோங்க. இந்த வீடியோ நான் உண்மையாக பேசினா இல்லை போய் பேசினா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. ஸோ என்ன இந்த ஈவெண்ட்டை பற்றி யோசிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணலாமா வேணாமனு என்னட்டு ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கீழே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நீங்கள் எவ்வளோ டைமண்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு நான் சொல்கிறேன் ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கஷன் தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். 250 டைமண்ட்ஸ் மேலே ஸ்பின் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெலகானை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற விட்டுச்சுக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏமாற்றமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.